நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இந்த மகா சிவராத்திரி விருத அனுஷ்டானத்திலே இந்த இறைவன் ஜோதி வடிவமாக தோன்றினான். பழைக்கும் தொழில் புரிகின்ற பிரம்மதேவனுக்கும் காத்த தொழில் புரிகின்ற மகாவிஷ்ணுவுக்கும் இடையே யார் பெரியவர் என்ற ஆணவம் வருகின்ற பொழுது இருவருக்குள்ளும் கலகம் ஏற்படுகின்ற பொழுது இருவருக்கும் நடுவிலே அண்ட சராசரங்கிரியம் ஆளுகின்ற இறைவன் ஜோதி வடிவமாக தோன்றுகிறார். அங்கிருந்து ஒரு அசரீதி வாக்கு வருகிறது. பிரம்ம விஷ்ணுக்களே, உங்கள் யார் சிறந்தவர், யார் பெரியவர் என்றுதானே அறிய வேண்டும். அதுதானே உங்களுடைய உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த குழப்பம். சரி, இந்த ஜோதியினுடைய அடியையோ அல்லது முடியையோ யார் முதலில் கண்டு வருகிறீர்களோ அவர்கள்தான் பெரியவர்கள் என்று அந்த அசரீதி வாக்கு வந்தது. உடனே படைக்கும் தொழில் புரிகின்ற பிரம்மதேவன் அன்னப்பட்சி வடிவமெடுத்து முடியை தேடுவதற்காக மேலே பறந்து செல்லுகின்றார். அவர் கல்விக்கு அதிபதியாகிய சரஸ்வதியினுடைய கணவன் பிரம்மதேவன் படைப்பு தொழில் புரிகின்றவர். அறிவு எப்பொழுதுமே மேல் நோக்கித்தான் தேடல்களிலே கொண்டு செல்லும். அது மட்டுமல்லாமல் இந்த பறவைகளுக்குள்ளே இந்த அன்னப்பட்சியானது அதிக கூர்மை, புத்தி கூர்மை கொண்டது. பாலோடு சேர்த்து தண்ணீரை கலந்து வைக்கின்ற பொழுதிலும் தண்ணீரை விலத்தி பாலை மட்டும் குடிக்கின்ற திறன் இந்த பட்சிகளுக்குள்ளே அன்னத்துக்கு மட்டும் உரியது. அவ்வாறு புத்தி கூர்மையானது. அந்த அன்னப்பட்சி வடிவம் எடுத்து மேலே பிரம்மதேவன் செல்லுகிறார். காத்தல் தொழில் புரிகின்ற மகாவிஷ்ணு, செல்வத்துக்கு அதிபதியாகிய மகாலட்சுமியுடைய கணவன் இந்த மகாவிஷ்ணுவானவர் வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி அடியை காணச் செல்கிறார். செல்வத்துக்கு அதிபதி மகாலட்சுமி, அவருடைய கணவன் தானே மகாவிஷ்ணு. எனவே செல்வம் எப்பொழுதும் பூமிக்குள்ளே தான் இருக்கும். புதையல்கள், இரத்தினங்கள், அனைத்தும் தானியங்கள் எல்லாம் பூமியிலே. எனவே பூமியை தோண்டி செல்லுகிறார். இருவராலும் அடியையோ முடியையும் காண முடியவில்லை. இந்த சிவராத்திரியிலே இறைவன் ஜோதிடமா தோன்றியதிலே ஒரு பெரிய சிறப்பான தத்துவம் நமக்கு உணர்த்துவது. எவனொருவன் நான் நிறைய படித்தவன், நான் பெரியவன் என்று இருமாப்பு ஆணவம் கொள்ளுகிறானோ அந்த கல்வி செருக்கினாலும் இறைவனை காண முடியாது. அல்லது எவனொருவன் நான் தான் பெரிய பணக்காரன், அனைத்து சொத்துக்களும் எனக்கு இருக்கிறது, அனைத்து செல்வாக்கள் இருக்கிறது என்ற ஆணவம் செல்வ செருக்கினாலும் இறைவனை காண முடியாது. அன்பினாலே மட்டும்தான் இறைவனை காண முடியும் என்ற சிறந்த தத்துவத்தை நமக்கு எடுத்து காட்டுவதும் ஒரு படிப்பினையாக காட்டுவதும் இந்த ஜோதி வடிவமாக இறைவன் தோன்றி பிரம்மாவாலும் காண முடியாத முடி, விஷ்ணுவால் காண முடியாத அடி, அடியையும் முடியையும் இருவராலும் காண முடியவில்லை. அன்பினாலே தான் இறைவனை அடையலாம் என்ற தத்துவத்தை அன்பே சிவம் என்று திருமூலர் சொன்னார். எனவே இந்த நல்ல சிந்தனையோடு நாமும் அன்பு வழியிலே இருந்து இறைவனை வழிபட்டு இறைவருளை பெற்று மண்ணில் நல்லவண்ணம் வாழ நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம்.